அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, பில்கேட்ஸ் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரையே முந்திக்கிட்டு இருக்க ஒருத்தரை பற்றி தான் நீங்கள் சொல்ல போகிறேன். அவர் பேர் வந்து அமான்சியோ ஆர்டேகா. இவர் வந்து கடை உதவியாளராக தொடங்கி உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரராக உயர்ந்திருக்காரு. 2011 வருஷத்துக்கான உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் ஃபோர்ப்ஸ் இதழ் வந்து வெளியிட்டுச்சு. அதில் பில்கேட்ஸ் முதலிடத்தில் இருந்தார். இவர் வந்து 43rd இடத்தை பிடிச்சிருந்தார். இதுதான் அவர் ஃபோர்ப்ஸ் பட்டியலில் முதன் முதலாக இடம் பிடிச்சது. வழக்கம் போல் ஃபோர்ப்ஸ் இதழ் வந்து 2016 பணக்காரர்கள் பட்டியலை வெளியிட்டாங்க. அதுலேயும் வழக்கம் போல் பில்கேட்ஸ் தான் முதலிடத்தில் இருந்தார். 2001 43rd இடத்துல இருந்த இவர் 2016 2nd இடத்தை பிடிக்கிறாரு. ஃபோர்ப்ஸ் இதழ் வந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு செய்தியை வெளியிடுது. இதில் பில்கேட்ஸை ஒருவர் முந்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கு. இப்படி பில்கேட்ஸை முந்துற அளவுக்கு உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரராக உயர்ந்த ஒருவர் தான் அமான்சியோ ஆர்டேகா. இவர் வந்து ஸ்பெயினை சேர்ந்த ஒரு ரயில்வே தொழிலாளியோட மகன். இவர் ஜாரா அப்படிங்கிற உலகத்திலே மிக அதிக ஆடை விற்பனை கடைகளை கொண்டுள்ள இன்டிடெக்ஸ் குரூப் நிறுவனத்தை தொடங்கியவர் அமான்சியோ ஆர்டேகா. ஜாரா ஆடை விற்பனை நிலையங்கள் 91 நாடுகளில் 7000 மேற்பட்ட இடங்களில் கிளைகளை கொண்டு இருக்கு. இன்றைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக வளர்ந்துள்ளது. ஓய்ஷோ புல் பிராண்டுகளை உருவாக்கியுள்ளது இவரது இன்டிடெக்ஸ் நிறுவனம். இவரோட ஆரம்பகால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 1936 ஸ்பெயின் நாட்டில் லியோன் மாகாணத்தில் உள்ள ஒரு குட்டி கிராமத்தில் தான் இவர் பிறந்தார். இவரது தந்தை வந்து ரயில்வே தொழிலாளியாக பணிபுரிஞ்சிட்டு இருந்தார். இவருடைய தந்தையோட வேலை நிமித்தம் காரணமாக 14 கொரோனா அப்படிங்கிற ஊருக்கு இவரது குடும்பம் குடிபெயர்ந்தது. அதன் பிறகு இவரது குடும்ப சூழ்நிலை காரணமாக 14 தனது பள்ளி படிப்பை நிறுத்தினார். காலா அப்படிங்கிற ஆடை தயாரிக்கும் உள்ளூர் நிறுவனத்தில் உதவியாளராக பணியில் சேர்ந்தார். அங்கே தான் அவர் வந்து ஆடை தயாரிக்கும் கலையை கற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்தோம் அப்படின்னா பணத்தை ஈட்டலாம் அப்படிங்கிறதையும் அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டார். வாடிக்கையாளர்களோட ஆசையை எப்படி கண்டறிவது, அவர்களுக்கு எது முக்கியம், அவர்களின் தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வது போன்ற பல விஷயங்களை அங்கே தான் அவர் கற்றுக்கிட்டார். ஜாரா கடை தொடங்குதல். அமான்சியோ ஆர்டேகா 1972 கன்ஃபெக்ஷியன்ஸ் கோவா அப்படிங்கிற பல உள்ளூர் பெண்கள் சேர்ந்த தையல் கூட்டுறவு நிறுவனத்தை தொடங்கினார். இதில் குளியல் அங்கிகளை உற்பத்தி செய்து விற்பனை செஞ்சார். 1975 அவருடைய மனைவி ரோஸ்லியா மொராவுடன் சேர்ந்து ஜாரா ஆடை சில்லறை விற்பனை கடையை திறந்தார். தனது கடைக்கு ஜோர்பா அப்படிங்கிற பெயரை வைக்க இருந்தார். ஆனால் அந்த பெயரில் ஏற்கனவே வேறொரு கடை இருந்ததால் ஜாரா அப்படிங்கிற பெயரை தேர்ந்தெடுத்தார். அந்த முதல் ஜாரா கடையில் ஆடைகள் நல்லாவே விற்பனையாச்சு. அதுக்கப்புறமா அந்த முதல் வெற்றியை கொடுத்த நம்பிக்கையின் காரணமாக 10 ஸ்பெயின் முழுவதும் பல கடைகளை திறந்தார். 1985 இன்டிடெக்ஸ் குழுமத்தை தொடங்கி அதில் கன்ஃபெக்ஷன்ஸ் கோவா, ஜாரா கடைகள் மற்றும் பல பிராண்டுகளை ஒருங்கிணைச்சார். 2001 இன்டிடெக்ஸ் குரூப் முதன் முதலாக தனது பங்குகளை பங்கு சந்தையில் வெளியிட்டது. இன்டிடெக்ஸ் குழுமத்தில் இவர் வந்து 59.29% பங்குகளை தன் வசம் வச்சுருந்தார். 2003 இன்டிடெக்ஸ் குழுமம் ஜாரா ஹோம் பிராண்டை தொடங்கியது. படுக்கைகள், கண்ணாடி பொருட்கள் மற்றும் பல்வேறு வீட்டு அலங்கார பொருட்களை விற்கும் சில்லற விற்பனை கடை வந்து ஆகும் இது. 2010 ஜாரா இ காமர்ஸ் சந்தையில் நுழைந்தது. பல்வேறு நாடுகளில் இதன் ஆன்லைன் தளத்தை நிறுவியது. 2011 ஒர்டேகா இன்டிடெக்ஸ் குழுமத்திலிருந்து தனது ஓய்வை அறிவித்தார். இவர் வந்து பேப்லோ இஸ்லா அப்படிங்கிற தனது பதவியில் நியமித்தார். இப்போது பேப்லோ இஸ்லா இன்டிடெக்ஸ் குழுமத்தோட தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கார். உலகின் மிகப்பெரிய ஆடை விற்பனையாளரான இன்டிடெக்ஸ் குழுமத்தின் மதிப்பு 2015 $100 பில்லியன் தாண்டியிருக்கு. ஜாரா வெற்றி பெற்றதுக்கான தனித்தன்மை என்னென்னா, ஜாரா அதிகபட்சமாக 3 ஆடைகளை வடிவமைத்து உற்பத்தி செய்து அதன் கடைகளுக்கு கொண்டு சேர்த்து விற்பனையில் இறக்கிவிடுகிறது. பெரும்பாலும் நிறுவனங்களில் எதிர்கால விற்பனைக்காக குறைந்தது 6 காலம் வர 100% ஆடைகளை கையிருப்பில் வைத்து கொண்டு முடங்கிவிடும். ஆனால் ஜாரா 15-20% வரை மட்டுமே ஆடைகளை கையிருப்பில் வைத்திருக்கோம். கடை மேலாளர்கள் அதன் வாடிக்கையாளர்களின் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்பார்கள், அவர்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 12,000 மேற்பட்ட புதிய வடிவமைப்புகளை வெளியிடுகிறது. ஜாரா கடைகளில் வாடிக்கையாளர்களுக்கு விருப்பப்படி தேர்வு செய்யும்படியான பலவிதமான ஸ்டைல், டிசைன், நிறம் மற்றும் அளவுகளில் ஆடைகள் இடம்பெற்றிருக்கும். இந்த நிறுவனம் வந்து விளம்பரத்திற்காக எந்த செலவும் செய்கிறதில்ல, மாறா அது ஈட்டும் வருமானத்தில் பெரும்பாலான தொகையை புதிய கடைகளை திறப்பதற்காகவே செலவு செய்கிறது. இதன் உற்பத்தி மையங்கள் அதிகமான விற்பனையாகும் நாடுகளுக்கு அருகிலேயே அமைத்துள்ளது. 2011 கிரீன் பீஸ் அப்படிங்கிற முறையை முன்னெடுத்து இதில் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத நச்சு அல்லாத ஆடைகளை உற்பத்தி செய்ய தொடங்கியது. இது வாடிக்கையாளர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஜாராவின் ஒவ்வொரு வெற்றியின் பின்புறத்திலும் அவருடைய கனவும் அதோட வெளிப்பாடும் இருந்துச்சு. மற்ற தொழிலதிபர் போல இவர் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் இல்லை.
ஆனால் இவர் தனது குடும்ப பின்னணியும் தாண்டி இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய தொழில் முனைவராகவும் பணக்காரராகவும் தனதே இடைவிடாத உழைப்பின் மூலம் உயர்ந்திருக்காரு. ஃபோர்ப்ஸ் இதழில் உலகின் பணக்காரர்கள் பட்டியலில் பில்கேட்ஸை அடிக்கடி மிஞ்சி இடம்பெற்றுள்ள அமேன்சியா ஒர்டிகோவின் சொத்து மதிப்பு 77.5 பில்லியன் டாலர். இத்தனைக்கும் இவர் ஊடகத்தில் கூட அதிகம் வெளிப்படாதவர். அவர் கொடுத்த பேட்டியை விரல் விட்டே எண்ணிடலாம். அவர் தன் வாழ்க்கையை மிகவும் எளிமையாக அமைத்து கொண்டவர். நிச்சயமாக இவரோட வாழ்க்கை பயணம் வெற்றி பெற துடிப்பவர்களுக்கு மிகுந்த ஊக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான விஷயம் தேவைன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன். நான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் தெரிஞ்சுக்க நீங்கள் என்னோட உறுதுணையாக இருங்க. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன நான் மாற்றிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு நான் சொல்லுவேன். நன்றி.